ஓம் சாந்தி. தினம் ஒரு முரளியின் பாடல். அந்த வரிசையில் இன்றைய முரளியின் பாடல் ராகம் யமுனா கல்யாணி. இனிமையான குழந்தைகளே, மாயாவின் நோயில் இருந்து விடுபட தினந்தோறும் ஞானம் யோகத்தின் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டே இருங்கள் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். அப்பா கேள்வி கேட்கின்றார். கர்மாதீதிலை அடைவதற்கான முயற்சி அப்பா பதில் கூறுகின்றார். புத்தியில் பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்கும்படி பயிற்சி செய்யுங்கள். இல்லாமல் இருக்கும்படி பயிற்சி செய்யுங்கள். கடைசி நினைவுக்கு ஏற்ப நிலை எப்போது இந்த நிலையை அடைகிறோமோ அப்போது புத்தியில் வேறு எந்த நினைவும் இருக்காது. சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள், சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மேலும் கர்மாதி நிலையை அடைவார்கள். உங்களுடைய உயர்த்தியே ஆத்மா உணர்வு உடையவராவதாகும். ஆத்மா ஆத்மாவை பாருங்கள், ஆத்மாவிடம் பேசினால் மகிழ்ச்சி உண்டாகி கொண்டே இருக்கும். நிலையும் உறுதியாகிவிடும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம், எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு ஆத்ம உணர்வு உடையவராக மாற வேண்டும். எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு ஆத்ம உணர்வு உடையவராக மாற வேண்டும். நான் ஆத்மா சகோதர சகோதரன். இந்த பார்வை உறுதியாக இருக்க வேண்டும். ஆன்மீக சமூக சேவகராகி ஆன்மீக சமூக சேவகராகி ஆத்மாக்களுக்கு ஞான ஊசி போட வேண்டும். அனைவருக்கும் ஆன்மீக சேவை செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். அப்பா வரதானம் தருகின்றார். திருப்தியின் ஆதாரத்தில்
முயற்சியாளர் ஆகுக. அப்பா ஸ்லோகன் கூறுகின்றார், யார் சமர்ப்பண மனநிலையில் இருக்கிறார்களோ, யார் சமர்ப்பண மனநிலையில் இருக்கிறார்களோ, அவர்கள் முன் அனைவரின் சகயோகம் தானாகவே சமர்ப்பணம் ஆகிவிடும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார், நம் சிவபாபா கூறுகின்றார். ஓம் சாந்தி. நன்றி பாபா.